சட்டத்து பிரகாரம் தீர்ப்பு கொடுக்கறதுனால கொடுக்கறதே கிடையாது. அதனால் என்கவுண்டர் நிச்சயமாக அவசியம் அவசியம் அவசியம். இதனால சின்ன பசங்கள்லாம் வந்து அதிகமாக தப்புதான் செய்கிறாங்க. அதனால் குறைஞ்ச மாதிரி தெரியவே இல்லை. அந்த போக்சோ சட்டம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நம்ம நாட்டில் இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி பிரச்சனைக்கு அந்த இதில் அரேபியன் ஸ்டாண்டர்டில் கொடுக்குற மாதிரி பண்ணுறதா பெஸ்ட்டு. தப்பு பண்ணவங்களை சிறையில் வச்சு இது பண்ணக்கூடாது. அப்பப்பவே அந்த தீர்ப்பை சொல்லிடணும், அதுதான் கரெக்டு. அப்படி என்கவுண்டர் பண்ணாமல் இருந்தால் திருப்பி திருப்பி அவங்க தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஆயிடும். 5 வருஷம் 6 வருஷம் அவனுக்கு ஜெயிலில் வச்சுமே அவனுக்கு செலவு வேஸ்ட்டு செலவு பண்ணிங்கன்னு வேஸ்ட்டு தான். இந்த தண்டனை இது பண்ணால் இது தண்டனை. இப்போ உன் உயிர் போச்சு, உன் உயிர் ஒருத்த வெட்டிட்டான்னா உன்னை வெட்டி சாச்சிட்டான்னா அவன் வாழலாமா? போலீஸ் நோண்டவுன்னு போலீஸ் தெரியும். அந்த மாதிரி கேஸ் என்னாக்கா தாராளமாக பண்ணலாம். ஆனால் பண்ண முடியல, பண்ணலாம். என்கவுண்டர் பற்றி உங்கள் கருத்து? என்கவுண்டர் ரொம்ப முக்கியமானது, நாட்டுக்கு கண்டிப்பாக தேவாது. சமுதாயத்தில் பெரிய பெரிய குற்றங்கள் எல்லாம் தவிர்க்கணும்னா என்கவுண்டர் ரொம்ப முக்கியம். சட்டம் நீதி இதெல்லாம் இருக்குது, அப்புறம் அதை எடுக்கணும். சட்டம் என்ன பண்ணுது? சட்டம் ஒரு பொண்ணை, சின்ன பொண்ணை கற்பச்சிட்டான், 7 வயசு 5 வயசு பொண்ணை, அவனுக்கு திரும்ப ஜெயிலை வச்சு அவனுக்கு சாப்பாடு போட்டு எல்லா வேலையும் பண்ணி அவனுக்கு திரும்பவும் அவனுக்கு ஒரு செலவு பண்ணி என்ன இதெல்லாம் வேஸ்ட் செலவு. தப்பு நடக்கூடாதுன்னா அந்த தப்பை அடியோடு வெட்டி சாய்க்கணும். என்கவுண்டர் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே தான். மீன்ஸ் அது வந்து கன்ஃபார்மாக அவங்க வந்து தீவ்ஸ் இல்லை ஏதோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியாயமாக தெரிஞ்சால் என்கவுண்டர் ரொம்ப நல்லது தான். ஆனால் அதே வந்து தப்பாக யூஸ் பண்ணுறதும் இருக்காங்க. அதனால் அதை பார்த்துட்டு கரெக்டாக அவங்க வந்து குற்றவாளி தான் தெரிஞ்சால் என்கவுண்டர் பெஸ்ட்டு. ஆனால் அதே சமயம் என்கவுண்டர் இல்லாமலும் இருக்க முடியாது. ஏன்னா இந்த காலக்கெடு சட்டத்தினுடைய நாட்கள் வந்து ரொம்ப அதிகமாக போகிறதுனால மக்கள் அதை வந்து விரும்புகிறதில்ல. உடனே தீர்ப்பு வரணும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் உடனடியாக தீர்ப்பு கிடச்சிச்சின்னா இந்த என்கவுண்டர் வந்து தேவையில்லை. ஆனால் தீர்ப்பு லாங்காக போகிறதுனால மக்கள் இப்போ என்ன நினைக்கிறாங்க, என்கவுண்டர் பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்றைக்கே தீர்ப்பு கிடச்சிருது, மக்கள் மனசில் என்னப்படுதோ அது அன்றைக்கே முடிவாயிடுது. ஆனால் காலம் கடந்து கிடக்கிற நீதி கூட அநியாயம்தான். உயிர் கொள்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அது வந்து எல்லாவற்றிலையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா தெரியல. பட் மக்களுக்கு ஒரு இது மாதிரி தீய விலங்குகள்லாம் போகக்கூடாதுங்கிற பயம் வரணுங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் இதெல்லாம் ஸ்ட்ராங்கராக இருந்தால் தான் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். அதனால் ஜுடிஷ் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய அந்த கேஸஸ்லாம் பண்ணலாம், எக்ஸப்ஷன் கேஸ்லாம் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். அதான் அந்த விதத்தில் அகிம்சையை தான் நம்ம ஃபாலோ பண்ண, நம்ம ஃபாதர் ஆஃப் நேஷன் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் வயலன்ஸும் இருக்கக்கூடாது தான். பட் சில அத்துமீறி போகிற விஷயங்களில் இந்த மாதிரி வேண்டாத விதத்தில் சர்ச்சையில் இதிலெல்லாம் போகிறவங்களுக்கு ஒரு பயம் வரத்துக்கு எப்படி இன்ஸ்டில் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா கொஞ்சம் வந்து ரூல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்கணும், இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாவது ஏதாவது இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு உயிரை உருவாக்குறதுங்கிறது ஒருத்தர் குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான செயல். அதை வந்து குற்றம் பண்ணுறதை வந்து ஒரு என்கவுண்டர் ஓகே அஃபெக்ட் ஆனவங்களுக்கு அது ரொம்ப பாதிப்பாக இருக்கும். பட் குற்றத்தை வேறு மாதிரி மாற்ற முடியுமான்னு பார்க்கலாம். ஒரு உயிரை எடுக்கிறது மனுஷனுக்கு வந்து உயிரை உருவாக்குறதுங்கிறது கஷ்டம். அதனால் தண்டனை வேறு மாதிரி மாற்றி யோசித்து கடுமையாக்கணும். அந்த மாதிரி தப்பிச்சு போகாத மாதிரி அந்த மாதிரி ஏதாவது உடனே ஏதாவது ஜஸ்டிஸ் வந்து எல்லா விஷயத்துக்குமே அது இழுக்கிறதுனால தான். அது எந்த ஜஸ்டிஸாக இருந்தாலும் சீக்கிரமாக முடிச்சுட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ உயிரை எடுக்கிறதுக்கு மனுஷனுக்கு உயிரை படைக்கிற இருக்கா என்னங்க? ஏன்னா உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். உருவாக்குதல்ங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான, நம்ம கையிலேயே இல்லை, அது மேலே ஒரு இந்த சக்தியோட தான் முடியுது. அதனால் அந்த ஆங்கிளில் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. என்கவுண்டர் வந்து எந்த மாதிரியான கேஸஸோ அது எந்த மாதிரி ப்ராப்ளம் அதை பொறுத்து. சில பேருக்கு வந்து உடனே சாகக்கூடாது, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க சாகணும் அப்படின்றவங்களுக்கு என்கவுண்டர் தேவையில்லை. மற்றபடி ரொம்ப கிரிமினல்ஸாக இருக்கிறாங்க, அவங்கள வந்து இந்த மாதிரி போட்டு ரொம்ப நாள் ஜெயிலில் போட்டு கஷ்டப்படுத்தி ஜெயிலில் போட்டு ரொம்ப நாள் வச்சு இழுத்தடிது பதிலாக அந்த வேலையை உடனே முடிச்சிடணும்னா அவங்களுக்கு என்கவுண்டர் பண்ணிட வேண்டியது. சம்டைம்ஸ் திங்க் பண்ணிங்கன்னா நீடன்னு தோணுது. சில சமயம் அந்த ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்டிகேஷன் இல்லாமல் தப்பே பண்ணாத ஒரு ஆள் மேலே ஒரு என்கவுண்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆங்கிள்ஸ் இருக்குது. ஆனால் என்கவுண்டருங்கிறது வந்து கரெக்டாக என்கொயரி பண்ணி கரெக்டான பீப்புள் பண்ணால் ஓகே தான். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ் உடனே ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது ரீசெண்ட் டேஸ் பார்த்தா நிறைய தப்புகள் நடந்துட்டு, குற்றங்கள் அதுவும் கொலை குற்றங்கள் நிறையா நடந்துகிட்டே இருக்குது. இந்த என்கவுண்டர் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அச்சத்தை உண்டு பண்ணுமோங்கிற ஒரு தாட்ஸ் பீப்புள் மத்தில் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்ன பொறுத்தவரை என்கவுண்டருங்கிறது தப்பு செய்யாதவங்க மேலே போயிடக்கூடாது.
அது ஒன்று தான். மற்றபடி ஓகே தான். இந்த என்கவுண்டர் கொஞ்சம் குற்றத்தை குறைக்கிறதுக்கு உதவும்னு நினைக்கிறேன். என்கவுண்டர் தேவை தான், முக்கியமானதுக்கே தேவை. அப்போ நம்ம சட்ட நடைமுறை அது அதை பற்றி உங்களுக்கு இருக்கு கட்டாயமாக இருக்கு. அது என்கவுண்டரு நிறைய பேர் ரவுடிசம் இருக்கிறதுனால என்கவுண்டர் பண்ணுறது பெட்டர். அது குற்றம் பண்ணவங்களை கைது பண்ணி அது சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி சட்ட ரீதியாக நீதித்துறை வாயில் தான் அவங்களுக்கு தண்டனையை வாங்கி தரணும். அது வந்து தூக்கு தண்டனையாக இருந்தாலும் சரி, இல்லை ஆயுள் தண்டனையாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த குற்றங்களுக்கு தகுந்த மாதிரி உரிய தண்டனையை வந்து நீதிமன்றம் தான் வழங்கணும். அதை செயல்படுத்த வேண்டியது காவல்துறை. ஆனால் காவல்துறையை வந்து துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டால் அது வந்து இன்னும் ரெண்டு நாட்டுக்குள்ளே நடக்கிற சண்டை மாரி ஆகிடுது. அது வந்து அதுமாதிரி என்கவுண்டர் பண்ணுறது அது சட்டத்துக்கும் ஜனநாயக நாட்டத்துக்கும் நாட்டுக்கும் உகந்ததாக இருக்காது. தப்பு பண்ணவங்களை சிறையில் வச்சு இது பண்ணக்கூடாது. அப்பப்பவே அந்த தீர்ப்பை சொல்லிடணும். அதுதான் கரெக்டு. சரி, ஏன்னா அப்படி என்கவுண்டர் பண்ணாமல் இருந்தால் திருப்பி திருப்பி அவங்க தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஆயிடும். போலீஸ் நோன்றவுன்னு போலீஸ் தெரியும். அந்த மாதிரி கேஸ் வேணாக்கா எனக்கு சொல்லணும்னா, அப்போ பொண்ணு பெற்றனோட நிலம என்ன, அவனோட வலி யாருக்கு, அப்போ அவனுக்கு வலிக்கு என்ன மருந்து சொல்லுங்கள். அவனை எடுத்து 5 வருஷம் 6 வருஷம் அவனுக்கு ஜெயிலில் வச்சுக்கின்னு அவனுக்கு செலவு வேஸ்ட்டு செலவு பண்ணிங்கன்னு வேஸ்ட்டு தான். இந்த தண்டனை இது பண்ணால் இது தண்டனை. இப்போ உன் உயிர் போச்சு, உன் உயிர் ஒருத்த வெட்டிட்டான்னா, உன்னை வெட்டி சாச்சிட்டான்னா அவன் வாழலாமா சொல்லுங்கள். அவன் குடும்பம் என்ன ஆகுறது? நீ ஒரு முள்ள மாதிரி முடிச்ச வைக்கி என்ன, நீ பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவ, சிமனேன்னு அவன் வேலையை உண்டு, அவன் குடும்பம் உண்டு, அவன் அவன் வேலை செய்கிறவனுக்கு இந்த வேலையை பண்ணிவிட்டு அவன் குடும்பம் நடத்துன்னு போச்சுன்னா என்ன பண்ணுறது? என்ன சரி, கண்டிப்பாக சரி, 100% இது பண்ணியே ஆகணும். சுரேஷ், ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா தவறு நடக்கூடாதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுதான் சரியான தண்டனை தீர்வு. அடுத்த வாட்டி எவனோ இன்னொருத்தவனோ ஒருத்தர் வெட்ட மாட்டான், புரியுதுங்களா? ஒருத்தர் வெட்ட மாட்டான், அந்த பயம் இருக்கும். பயத்தால் தான் ஒழிக்க அடிக்க முடியும், வேறு எதனால பண்ண முடியாது. சட்டத்து பிரகாரம் திருப்பி கொடுக்கறதுனா கொடுக்கறதே கிடையாது. அதனால் என்கவுண்டரை நிச்சயமாக அவசியம் அவசியம் அவசியம். சட்டம் ஒன்றுமே செய்கிறது இல்லை. சட்டம் தான் இப்போ ஒழுங்குன்னு சொல்கிறாங்களே தவிர தண்டனை கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க, கொடுக்கறதே கிடையாது. இப்போ ரொம்ப மோசமாயிட்டு மோசமாக இருக்குது ரொம்ப. அதனால் தயவு செய்து என்கவுண்டரில் போட்டு அவங்கள நல்ல இது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான். நீதித்துறையிலேயே வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கான டைமிங் வந்து எல்லாம் ரொம்ப டைமிங் அது வேகப்படுது. சில பேர் வந்து அதை அது வந்து நீதிமன்றத்தில் குற்றத்தை விசாரித்து விரைவாக தண்டனை கொடுக்கறதுக்கு நீதிமன்றத்துடைய நடவடிக்கைகளை விரைவுபடுத்தி செயல்முறைப்படுத்தணும். கொடுக்கப்படுற தண்டனையிலே வந்து அவங்க சீக்கிரம் வெளியேறாங்கன்னு சில பேர் என்கவுண்டர் சரின்றாங்களே, அதை அப்போது பாராளுமன்றத்தையும் நாடாளுமன்றத்தையும் அவங்க சீக்கிரமாக வெளியே வராத அளவுக்கு அதாவது செய்கிற குற்றங்களுக்கு தகுந்த மாதிரி உரிய தண்டனை, அது வந்து தூக்கு தண்டனையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆயுள் தண்டனையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சில வருஷங்கள் தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் அது நீதிமன்றம் தான் கொடுக்கணும். அது அதுக்குரிய சட்டங்கள் நம்ம நாட்டில் இல்லைன்னா அதை நாடாளுமன்றத்திலையும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி அது ஒவ்வொரு மாநிலத்துடைய சட்டமன்றத்திலையும் அதை நிறைவேற்றி நடைமுறைப்படுத்தணுன்றது என்னுடைய கருத்து. நன்றி சார். தப்பிச்சு யாரும் வந்துட முடியாமல் பயம் இருந்து டிட்ரண்ட்டாக இருந்தாவதுக்கும் அது தண்டனை டைம் வந்து சீக்கிரமாக பண்ணி சீக்கிரமாக ஜட்மெண்ட் கொடுக்கணும். சீக்கிரமாக ஜட்மெண்ட் கொடுக்கறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அது வந்து போத் கிரிமினல் அண்ட் நார்மல் கேசஸ்லாம் கூட ஜஸ்டிஸ் வந்து சீக்கிரமாக எப்போதுமே சொல்கிறது அப்படி தான். ரொம்ப லாங்காக ஜஸ்டிஸ் கொடுத்து பிரயோஜனமே இல்லாத அளவுக்கு ஆகிறனால தான் இந்த மாதிரி போயிடுது. ஆல்மோஸ்ட் 10 இயர் அந்த மாதிரி கேசஸ்லாம் ரொம்ப நாள் நடக்கிறதா கேள்விப்படுறோம். அந்த மாதிரி இல்லாமல் ஷார்ட்டராக பண்ணி ப்ராப்பரான சில சீக்கிரமாக ஜஸ்டிஸ் பண்ண முடிஞ்சுனா எத்திக்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஃபாஸ்டர் ஜஸ்டிஸ் இஸ் ஆல்வேஸ் அதை சர்வ் பண்ணாங்கன்னா அது பெட்டராக இருக்கும். அது பண்ணால் இந்த மாதிரி கேஸ் இதெல்லாம் கூட அவாய்ட் பண்ண வேண்டிய வரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு அப்போ பண்ணுறவங்க பயப்படுவாங்க இல்லைங்களா. அதனால் இப்போ வந்து இந்த என்கவுண்டருங்கிற இஷ்யூ கூட கம்மியாகிடலாமா இருக்கும் அந்த விதத்தில். ஏன்னா இது மாதிரி தீர்ப்பு வழங்கப்படும், இது மாதிரி பேஸ்ட் ஆன் குற்றம் அது எத்தனை பேர் எப்படி பாதிச்சிருக்குங்கிற பேஸ் பண்ணி பண்ணாங்கன்னா அண்ட் ஃபாஸ்ட்டாக ஜஸ்டிஸ் கொடுத்தாங்கன்னா இதை என்கவுண்டரே கூட அவாய்ட் பண்ண சான்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சிங்கிள் சம்மந்தப்பட்ட குற்றம் செய்கிறவங்க எல்லாரையும் என்கவுண்டர் பண்ணக்கூடாது. அது சில பேர் என்கவுண்டர் பண்ணி விட்டுலாம், ஆனால் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அவங்க சாகிற மாதிரி பண்ணணும். அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்படணும் எதுக்கு பண்ணோன்னு, அது மற்றவங்களுக்கு வந்து ஒரு லெசனாக இருக்கும்.
அது மற்றவங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி பண்ணுறவங்களை வந்து இப்படி சாகடிக்கிறாங்க அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்கவுண்டரும் சில பேருக்கு பண்ணலாம், ஆனால் எப்படியோ அவங்களுக்கு வந்து ஒன்று ஒன் என்கவுண்டர் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா அவங்க இருந்தும் இல்லாத மாதிரி ஆக்கிடணும். நம்ம சட்டம் நடைமுறையெல்லாம் இருக்குது, அதை பற்றி உங்கள் கருத்து? நம்ம சட்டத்தில் வந்து போக்சோ சட்டத்தில் போகிறாங்க, அவங்க எப்போ வராங்கன்னே தெரிய மாட்டேது. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது கேஸ் கொடுக்க மாட்டேது நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இதனால் சின்ன பசங்கள்லாம் வந்து அதிகமாக தப்புதான் செய்கிறாங்க. அவங்கள குறைஞ்ச மாதிரி தெரியவே இல்லை. அந்த போக்சோ சட்டம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நம்ம நாட்டில் இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி பிரச்சனைக்கு அந்த இதில் அரேபியன்ஸ் கண்ட்ரியில் கொடுக்குற மாதிரி பண்ணுறதான் பெஸ்ட்டு.